It is a fact that poetry and story expand the ideas of the writers. The right choice of words is the measure of success a really good instinctive poem has. You kids need to expose yourself to different kinds of poets because the lyrics come from their heart. You may find your motivation when you get to the core meaning of them. A silly young cricket, accustomed to sing through the warm sunny months of gay summer and spring, began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. Not a crumb to be found on the snow-covered ground, not a flower could he see, not a leaf on a tree. "Oh, what will become," says the cricket of me. At last, by starvation and famine, made bold, all dripping with wet and all trembling with cold, away he set off to a miserly ant to see if, to keep him alive, he would grant him shelter from rain and a mouthful of grain. He wished only to borrow, he'd repay it tomorrow. If not, he must die of starvation and sorrow. Says the ant to the cricket, "I am your servant and friend, but we ants never borrow, we ants never lend. But tell me, dear cricket, did you lay nothing by when the weather was warm?" Quoth the cricket, "Not I, my heart was so light that I sang day and night, for all nature looked gay." "You sang, sir, you say. Go then," says the ant, "and dance the winter away." Thus ending, he hastily lifted the wicket and out of the door turned the poor little cricket. Folks call this a fable. I will warrant it true. Some crickets have four legs and some have two. எறும்பும் வெட்டுக்கிளியும். குழந்தைகளே, நீங்கள் வெட்டுக்கிளியை பார்த்திருக்கிறீர்களா? அநேகமாக அது பச்சை நிறத்தில் காணப்படும். இருப்பினும் மற்ற பிரதேசங்களில் அது வேறு நிறங்களில் காணப்படும். அது செடிக்கு செடி தாவி தாவி பறந்து செல்லும்போது மிக மெல்லியதாக ஒரு ஓசை கேட்கும். ஒரு வயல்வெளியில் கட்டாந்தரையிலும் அருகில் இருந்த செடி கொடி புதர்களிலும் ஒரு வெட்டுக்கிளி அலைந்து கொண்டிருந்தது. அச்சமயம் நல்ல குளிர்காலம். அன்று அதற்கு உணவு கிடைக்கவில்லை. பசியோ பசி. ஒரு சிறிய ரொட்டி துண்டு அல்லது ஏதேனும் ஒரு தானியமோ கிடைத்தாலும் பசி ஆறும். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. இறைக்காக இங்கும் அங்கும் பறந்து பறந்து அதன் சிறகுகளும் ஓய்ந்து விட்டன. உடனே தனக்கு தெரிந்த ஒரு எறும்பின் ஞாபகம் வந்தது. அந்த எறும்பிடம் உணவு பிச்சை கேட்கலாம் என்று கருதி அதன் இருப்பிடம் சென்றது. கதவை தட்டியது. கதவை திறந்து கொண்டு எறும்பு வெளியே தலையை நீட்டியது. "என் அன்பு சிநேகிதனே, எனக்கு சிறிது உணவு தருகிறாயா?" என்று கெஞ்சி கேட்டது வெட்டுக்கிளி. அதற்கு எறும்பு, "நண்பனே, வெயில் காலத்தில், அதாவது கோடை காலத்தில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்?" என்று கேட்டது. வெட்டுக்கிளி, "நான் கோடை காலத்தில் எல்லோரும் கேட்டு மகிழ்வதற்கு பாடிக்கொண்டே இருந்தேன்" என்றது. அதை கேட்ட எறும்பு, "எறும்புகளாகிய நாங்கள் மழை காலத்திற்கு வேண்டிய உணவை வெயில் காலத்திலேயே உழைத்து சிறிது சிறிது சேர்த்து வைத்திருக்கிறோம். இப்போது வெளியே போக முடியாத நிலையில் அதை உண்டு ஜீவித்திருப்போம். எறும்புகளாகிய நாங்கள் யாருக்கும் தருவதில்லை, யாரையும் கேட்பதில்லை. கோடை காலத்தில் மற்றவர்களுக்காக பாடினாய் என்று நீ கூறினாய். இந்த குளிர்காலத்தில் போய் நடனம் ஆடு, டான்ஸ் ஆடு" என்று கூறி கதவை சாத்திக்கொண்டு உள்ளே போய்விட்டது எறும்பு. உழைக்கவில்லை என்றால்
உணவு இல்லை என்பது முதுமொழி. கண்மணிகளே, உழவர்கள் குறித்த காலத்தில் நிலத்தை உழுது, விதைத்து, நீர்ப்பாய்ச்சி இப்படி எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டிய காலத்தில் செய்வதால் அறுவடை செய்து தங்கள் குடும்பத்திற்காக சிறிதும் மற்ற நெல்லை வெற்றும் பணமாக்குகின்றனர். அவர்கள் எறும்புகளைப் போல நன்கு உழைத்ததற்கு அதுதான் பலன். அதுதான் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் தருகிறது. சிறிது கால ஓய்விற்கு பிறகு மறுபடியும் நிலத்தில் உழைக்க ஆரம்பிப்பார்கள். அதுபோலவே நாமும் வகுப்பில் நன்றாக பாடம் கவனித்து ஒழுங்காக வீட்டு வேலையை ஹோம்ஒர்க் செய்து பரீட்சை வருவதற்கு முன்பே நன்றாக படித்தோமானால் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்து நல்ல தேர்ச்சி அடைவோம். இது உறுதி. பாடுபட்ட பிறகுதான் பலனை நாம் காணலாம். குழந்தை கவிஞர் வள்ளியப்பா பாடல்.